தமிழக சட்டப்பேரவையில் காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக தனி தீர்மானத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்மொழிந்தார் அப்போது பேசிய அவர் காவிரி நதிநீர் உரிமையை காப்பதில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றும் எப்போதும் இருக்கும் என்று தெரிவித்தார் மாநில அரசு உத்தரவை பின்பற்றவில்லை ஜூலை தேதி அன்று கர்நாடகாவின் நான்கு அணைகளின் மொத்த கொள்ளளவு முப்பது ஆண்டு சராசரியில் எண்பத்தி நான்கு விழுக்காடாகவும் அந்த அணைகளை நீர்வரத்து முப்பது ஆண்டு சராசரியில் ஐம்பத்தி ஒரு விழுக்காடாகவும் இருந்தபோதிலும் பிலிகுண்டுழுவில் பதிமூணு விழுக்காடு மட்டுமே நீர் வர பெற்றது இதை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டிற்கு உடனடியாக நீர் வழங்குமாறு கர்நாடகாவிற்கு உத்தரவிடுமாறு காவேரி மே காவேரி நீர் மேலாண்மை ஆணையத் தலைவரிடம் கோரப்பட்டது தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட இந்த தொடர் முயற்சிகளை அடுத்து ஜூலை இருபத்தைந்து அன்று கபினி அணையிலிருந்து வினாடிக்கு பதினோராயிரம் கன அடி நீரினை அடுத்த ஆறு நாட்களுக்கு திறக்குமாறு கர்நாடக மாநில அரசுக்கு உத்தரவிடப்பட்டது ஜூலை முப்பத்தொன்று அன்று நடைபெற்ற காவேரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் எண்பத்தி மூணாவது கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கர்நாடக அளிக்க வேண்டிய நீரை வழங்க உத்தரவிடுமாறு கோரியது இருப்பினும் பிலிகுண்டுவிலும் ஆகஸ்ட் ஒன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு வினாடிக்கு பத்தாயிரம் கன அடி நீரினை மட்டுமே திறக்க கர்நாடகாவிற்கு உத்தரவு அளித்தது கர்நாடக அரசு நமக்கு வழங்க வேண்டிய நீரின் பற்றாக்குறை சரி செய்யுமாறு ஒன்றிய ஜல்சக்தி அமைச்சகத்துக்கு அறிவுறுத்திட ஆகஸ்ட் நாலு அன்று மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதினேன் இதனை அடுத்து ஆகஸ்ட் பத்து அன்று நடைபெற்ற காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் கூட்டத்தில் பிழிகுண்டு வினாடிக்கு பதினைந்தாயிரம் கனஅடி என்ற அளவில் ஆகஸ்ட் பதினொன்று முதல் அடுத்த பதினைந்து நாட்களுக்கு வழங்குமாறு கர்நாடகாவிற்கு உத்தரவிடப்பட்டது